லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. கோடிக்கணக்கான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் நம்மை இந்திய அரசியல் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த சட்டமன்றத்துக்கான அதிகாரத்தை பறிக்கக்கூடிய முயற்சியில் எந்த சக்தி இறங்கினாலும் அது இந்திய ஜனநாயகத்தை மிக மோசமான நிலைமையில் வந்து செலுத்திடும் அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தையும் அச்சத்தையும் வெளிப்படுத்தியிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்த சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை உங்களுடைய பார்வையில் நீங்க எப்படி பார்க்கறீங்க? முதலமைச்சர் துவக்கத்தில் கூறியது மிகவும் சரி, 100% பொருத்தமான விஷயம். ஆளுநர் பதவி தேவையற்ற பதவி என்பதுதான் எனது கருத்து எப்போதுமே. காரணம், அவர்களால் உருப்படியா எந்த பலனும் கிடையாது. செலவு பண்றதெல்லாம் நம்ம தான், ஆனா நமக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. எல்லா ஆளுநரும் எல்லா மாநிலத்திலும் இப்படிதான் இதோட நிலவரம் இருக்கு. காரணம் வந்து அவங்க நியமன பதவி, யாரு நியமிக்கிறாங்களோ அவங்களுக்கு வாலாட்ட வேண்டியதுதான் அவங்களோட வேலை. இது காங்கிரஸ் கட்சிக்கும் பொருந்தும், பிஜேபியை மட்டும் நான் குறை சொல்லலை, காங்கிரஸ் கட்சிக்கும் பொருந்தும். அப்போ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லெக்கேஜ் போஸ்ட்டு. ஏன்னா டைரெக்டாக அவங்களுக்கு வந்து ரோல் இல்லை. கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு காலத்தில் கான்ஸ்டியூஷன் நம்ம கொண்டு வரும்போது ஒரு அப்போ சமஸ்தானமாக பிரிஞ்சு கிடந்தோம், ஒரு யுனைட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு பெரிய மனுஷன், ஒரு நாட்டாமா மாதிரி அல்லது ஒரு டைட்டுலார் ஹெட் மாதிரி, ஒரு அரங்கார தலைவர் மாதிரி ஒரு பதவி தேவைப்பட்டது. ஒரு பசப்பதவி, அதாவது கோந்து மாதிரி, அது வந்து ஒட்டணும் டெல்லிக்கும் சென்னைக்கும், இல்லை டெல்லிக்கும் ஹைதராபாத்துக்கும் இடையில ஒரு நல்லெண்ண தூதர், டெல்லிக்கும் கேரளாவுக்கும் இடையில, இப்படி எல்லா மாநிலமும் நீங்கள் எடுத்துக்கிடலாம். காலப்போக்கில் என்னாச்சுன்னா, இந்த கவர்னர் பதவிக்காக லாபி பண்ணி, எனக்கு தெரிந்த ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸே கடுமையாக லாபி பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு சின்ன மாநிலத்துக்கு கவர்னராக போட சொல்லுங்கன்னு. அப்போ அவங்களுக்கு அந்த பதவியை கொடுத்த பிறகு அவங்க யாருக்கு விசுவாசமாக இருப்பாங்க? யாருக்கு பதவி கொடுத்தார்களோ அவர்களுக்கு தான் விசுவாசமாக இருப்பாங்க. தமிழிசே ரெண்டு போஸ்ட்டில் இருக்காங்க, ரெண்டு போஸ்ட் எதுக்கு? தெலுங்கானாவுக்கும் பாண்டிச்சேரிக்கும் அவங்க போயிட்டு வர்ற செலவு யாரோட செலவு? பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம் தான், டெல்லி தான் செலவு பண்ணுது. இருந்தாலும் அதுவும் மக்கள் பணம் தானே, ஒரு மாநிலத்துக்கு இருந்தால் போதாதா? இப்படி பல இது பார்க்கலாம். நீங்கள் இந்தியாவிலேயே வந்து அப்படி வேண்டியவனுக்கு ரெண்டு பதவி கொடுக்கறது, வேண்டாதவனை அழுத்தி வைக்கிறது, இப்படியான ஒரு ஒரு அரசியல் சதி வலையில் வந்து இந்த கவர்னர் போஸ்ட் போய் சிக்கிருச்சு. இனி இதை மாற்றி நம்ம தேத்தியெல்லாம் எடுக்கவே முடியாதுங்க. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள். இதே மாதிரியான விவாதம் கேரளா சட்டமன்றத்துலேயும் நடந்தது, இதே மாதிரியான விவாதம் தெலுங்கானா சட்டமன்றத்துலேயும் நடந்தது. ஆளுநர்கள்லாம் உடனே அப்பழுக்கிட்ட தங்கங்களாக மாறிட்டாங்களா? என்ன, நோ சான்ஸ். காரணம் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் எவன் கொடுத்தானோ அவனுக்கு விசுவாசமாக இருக்கிறது, அதை தாண்டி வேற ஏதாவது ஒரு போஸ்ட் கிடைக்குமான்னு பார்க்கறது. இப்போ ஒரு கூலிங் ஆஃப் பீரியட் இருக்குன்னு வைங்க, 5 வருஷம் ஆளுநர், அதுக்கு பிறகு அடுத்த 5 வருஷம் உனக்கு எந்த பதவியும் கிடையாதுன்னு கூலிங் ஆஃப் பீரியட் செட் பண்ணோம்னா இந்த ஆளுநர்கள் வந்து அப்படியே ஆஸ்பிரேஷன் பண்ண மாட்டாங்க. இவர் ரவி என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆகணும்னு என்ன இருக்கு, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். அப்போ யார் மூலமாக வைஸ் பிரசிடென்ட் ஆகலாம்? மோடி அமித்ஷாவோட குட் புக்கில் இடம் பிடிக்கணும். இதை தாண்டி அவருக்கு வேறு சிந்தனையே கிடையாது. நீங்கள் இன்னும் ஒரு வாரம் கழித்து வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பார், வந்த நாள்லேருந்து அவர் பிரச்சனையை தவிர வேறு என்ன கிளப்பியிருக்காரு? ஆனால் எல்லாமே நம்ம பணம், நம்ம தான் செலவு பண்ணுறோம். அவருக்கு அவர் டெல்லிக்கு போனால் நம்ம டிக்கெட் எடுத்து கொடுக்கோம், கூட போகிற ஆஃபீஸருக்கும் டிக்கெட் எடுத்து கொடுக்கோம். எவ்வளோ செலவாகும் நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ஆளுநரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு? தமிழ்நாட்டிலலாம் கடிஞ்செலவு, ஏன்னா ஊட்டியில் வேறு ஒரு ராஜ்பவன், இங்கேருந்து 2 ராஜ்பவன். இப்படியான ஒரு ஆளுநர் பதவி, வெட்டி பதவி தேவையற்றது. ஏனென்றால் மக்களுக்கான பிரதிநிதி நம்ம சபை, நம்மளோட எம்எல்ஏக்கள், சட்டமன்றம், அமைச்சர்கள், முதலமைச்சர், மக்களுக்கான பணி அவங்க செய்யணும். சரியா செய்யலைன்னா 5 வருஷம் கழிச்சு மாத்தி ஓட்டு போட்டுருவோம். மக்களுக்கு அவங்க வந்து நேரடியாக ஆன்சரபிள், பயப்படுவாங்க. குறைந்தபட்சம் ஒரு அரசியல்வாதிக்கு அந்த அச்சம் இருக்கும், நம்ம தேர்தலில் ஜெயிக்காமல் போயிட்டா என்ன பண்றாங்கிற அச்சம் இருக்கும். எந்த ஆளுநருக்கு அந்த அச்சம் இருக்கு? அச்சம் அவங்க என்ன தேர்தலில் ஜெயிக்க போறாங்க? இப்ப இதுவே இப்படி வைங்க, பிரசிடென்ட் பதவி எம்எல்ஏ எம்பி ஓட்டு போட்டு தானே தேர்ந்தெடுக்கிறாங்க, அதே மாதிரி ஆளுநர் பதவி நம்ம எம்எல்ஏக்களும் நம்மளோட பஞ்சாயத்து இல்லை உள்ளாட்சி பிரதிநிதிகளும் சேர்ந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும்னு மாத்தினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆளுநர் பதவி எலக்டோரல் காலேஜ், எப்படி பிரசிடெண்ட்டுக்கு மறைமுக எலக்டோரல் காலேஜ் இருக்கோ அதே மாதிரி வந்து ஆளுநருக்கும் ஒரு மறைமுக எலக்டோரல் காலேஜ். எந்த மாநிலத்துக்கு ஆளுநராக போகிறாங்களோ அந்த மாநில எம்எல்ஏக்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும். இப்படி விதிமாற்றம் கொண்டு வந்தால் ஒரு ஆளுநராக இந்த ரவியால தேர்ந்தெடுக்கப்பட முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்போ டோட்டலா இது ஒரு வேஸ்ட் பதவி. ஒட்டு மொத்தமா இதோட டிஸ்கஸ் பண்ணி நான் ஜெயலலிதா காலத்துல பாத்திருக்கேன், அவ்வளவு டிஸ்கஷன் வேஸ்ட் தான். இதே தான் சென்னா ரெட்டி வர்சஸ் ஜெயலலிதா.
சென்னாரெட்டியாவது கொஞ்சம் நீக்கு போக்கா நடந்துக்குவாரு. அவர் அவர் அரசியல்வாதி, அதனால அவருக்கு எப்பவுமே இந்த மக்கள் விரோதமா எதுவும் செய்ய மாட்டாரு. இவர் அரசியல்வாதி கிடையாது, ஐஏஎஸ் ஆபீசரு, சூட்டு கோட்டு டையி, ஒரு தொப்பியெல்லாம் ஒன்று வச்சுட்டு வருவார், விசித்திரமான தொப்பியெல்லாம் மோடிக்கு போட்டியா. இவருக்கு வந்து அந்த மாதிரியான மக்களை பற்றிய சிந்தனைகள்லாம் எதுவுமே இல்லை என்றால், இப்போ ஒன்றுமே இல்லைங்க. இந்த இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானங்கள், இதுக்கு இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, வித்வோல்டு அசன்ட்னு ஒரு சின்ன நோட் அனுப்பியிருக்காரு, அவ்வளோதான். திருப்பி அனுப்பியிருக்காருன்னா இல்லை. சரி, சட்டம் என்ன சொல்லுது? இப்போ இப்போ சமீபத்தில் நடந்த சுப்ரீம் கோர்ட் விவாதம் கூட அதை தெளிவாக சொல்லிச்சு, வித்வோல்டு பண்ணுற பவரே உனக்கு கிடையாது. சட்டத்தில் வித்வோல்டு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வந்து ஒரு சட்டத்தை சட்ட மசோதாவை முன்வடிவை நிறைவேற்றி அனுப்பிய பிறகு அதில் சில திருத்தம் நமக்கு தேவைப்படலாம். அப்போ தேவைப்படும் போது கவர்னர் மாளிகைக்கு நம்ம கடிதம் போட்டு, ராஜ்பவனுக்கு கடிதம் போட்டு, ப்ளீஸ் வித்வோல்டு யுவர் அசன்ட் ஃபார் த பில்லு, நாங்கள் திருப்பி இன்னொரு வாட்டி அதை நிறைவேற்றி அனுப்புகிறோம், இல்லை நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம், இப்படி சொல்றதுக்கு தான் அந்த வித்வோல்டு ப்ரொவிஷனு. இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, வித்வோல்டு பண்ணி தாண்டே வச்சுக்கலாம்னு நினைக்கிறாரு. அதனால தான் இவர் வந்து அந்த ஏப்ரல் மாதம் நான் வித்வோல்டு பண்ணி வச்சனாலே எல்லாமே செத்து போச்சுங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது நான் நிராகரிச்சிட்டேன், செத்து போச்சு, அது நாசூக்கா சொல்கிறேன்னு சொன்னார்ல, அதை மனசில் வச்சுட்டு சொல்கிறாரு. பட் சுப்ரீம் கோர்ட்டு இப்போ அந்த வில்சன் விவாதத்தில் கூட அதை சொல்லிச்சு, வித்வோல்டு பண்ணுற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. இப்போ வித்வோல்டு பண்ணி தான் இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 10 மசோதா லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு இதை நான் வித்வோல்டு பண்ணிட்டேன். வித்வோல்டுன்னா நீங்கள் அதை தமிழ் படுத்துறதா இருந்தால் இசைவேற்புன்னு தமிழ் படுத்தலாம், அதாவது இசைவு கொடுத்து ஏற்பது அப்படின்னு தமிழ் படுத்தலாம். ஆனா அந்த பவர் வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட பவர், ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யணுங்கிறதுக்காக கான்ஸ்டியூஷன் சேர்த்திருக்காங்க. பொதுவா வந்து சட்டத்தை விட எது முக்கியம்னா, சட்டத்தை இயற்றியவர்களின் நோக்கம், இன்டென்ஷன் ஆஃப் த லா மேக்கர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த லா இட் செல்ஃப். இதுதான் வந்து மேக்சிமம், இதான் கோட்பாடு, நீதி பரிபாலன கோட்பாடே இதுதான். அப்போ கான்ஸ்டியூஷன் மேக்கரோட இன்டென்ஷன் என்னவோ அதுதான் கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற வரி இருக்குல்ல, 356 முதல் வரி, 2 வரி, அது இல்ல. இவர் கான்ஸ்டியூஷன் கீப்பர், அதாவது அரசியல் சாசன காவலர், ஒரு ஆளுநர் பதவி. ஆனால் அரசியல் சாசனத்தோட வரிகளுக்கு இடையே இருக்கிற அந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்டு இப்போ வந்து இவர் ஒரு ஒரு விளையாட்டு தான் இது ஆக்சுவலாக, வித்வோல்டு. இப்போ நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இவர் என்ன மனு போட போகிறாங்க, ஆளுநரோட செக்ரட்டரி, இல்லை 10 மசோதாவுக்கு வந்து ஆளுநர் வந்து வித்வோல்டு பண்ணி லெட்டர் போட்டார், நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டோமாங்க. இவங்க என்ன சொல்ல போகிறாங்க, இல்லை வித்வோல் பண்ணதே தப்பு, நாங்கள் வந்து திருப்பியும் வந்து நிறைவேற்றி அனுப்பியிருக்கோமாங்க. திருப்பி நிறைவேற்ற வித்வோல்டு பண்ணது திருப்பி நிறைவேற்ற முடியுமா, அது வேற தெரியல. இப்போ அது அடுத்த கட்ட பிரச்சனைங்க, இதுவரைக்கும் இப்படி நடந்தது இல்லை. ஆளுநர் வித்வோல்டு பண்ணிட்ட பிறகு சட்ட மசோதாவை மீண்டும் நிறைவேற்றும் போது அது எப்படியான நிறைவேற்றம், அதாவது இப்போ நம்மளே ஒரு லெட்டர் போடுறோம் நீங்க வித்வோல்டு பண்ணி வச்சுக்கோங்கன்னு, அவர் வித்வோல்டு பண்ணி வைக்கிறாரு, திருப்பி சட்டமன்றத்தில் விவாதிச்சு இந்த திருத்தங்கள்லாம் தேவைப்படுது, அவர் வித்வோல் பண்ணி வச்சிருக்காரு, ராஜ்பவன்ல வித்வோல்டு ஆயிருக்கு, நாங்கள் வந்து திருப்பியும் வந்து இப்படி நிறைவேற்றி அனுப்பியிருக்கோம் அப்படின்னு கவர்னருக்கு அனுப்புறது, இது முன்னாடி நிறைய தடவை நடந்திருக்கு. இப்போ ஆளுநர் அதில் முடிவு எடுப்பாரா இல்லை எடுக்க மாட்டாரான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எடுக்க மாட்டாரு. என்ன காரணம்னா, அவர் வித்வோல்கள் பண்ணி வச்சிருக்காரு, எடுக்க மாட்டாரு. இப்போ திங்கட்கிழமையிலிருந்து இந்த விவாதம் நடக்கும், அதாவது ஊர்ல இருக்கிற முக்கியமான வேலையெல்லாம் விட்டுட்டு வெட்டி விவாதத்துல எவ்வளவு தூரம் வந்து ஒவ்வொன்றுக்கும் ரோமம் இருக்குன்னு எண்ணி பார்த்துட்டு உட்காந்துருக்கும். இதை மாதிரி வந்து ஒரு டைம் வேஸ்ட், பொருள் வேஸ்ட் கிடையாது. ஆளுநர் பதவியே பொருள் வேஸ்ட், அதுல இவர் பண்ற குழப்பங்கள் மேற்கொண்டு நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துது. அப்ப வந்து இதுக்கான ஒரே தீர்வு வந்து என்னோட சஜஷன், பெர்மனன்ட் தீர்வு, முதலமைச்சர் கூட இதை சொன்னாரு, ஆளுநர் பதவி வந்து தேவையற்ற பதவின்னு நான் ரொம்ப நாளா இதை சொல்லிட்டு இருக்கேன். இப்போதைக்கு வந்து உடனடியாக ரவி திருப்பி அழைத்துக் கொள்ளப்பட வேண்டும், இதுதான் இதற்கான வழி. அப்படி அவர் திருப்பி அழைத்துக் கொள்ள மத்திய அரசு வந்து இசைவு தெரிவிக்காவிட்டால் அது மக்கள் போராட்டம் மூலமா தான் சாத்தியம். இது இப்போ முதலமைச்சர் நீங்க சொன்னதை சுட்டி காட்டினீங்க, முதலமைச்சர் சொல்றாரு மக்களாட்சி தத்துவத்திற்கு அடங்கியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு, அது வந்து சட்டப்பூர்வமாக அதை சொல்றாரா இல்ல வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரா? இல்ல, அவர் அவரோட மனசுல பட்டதை சொல்றாருங்க, மக்களாட்சி தத்துவங்கிறது ரைட்டு தான், இது அடங்கி இருக்கிறது இல்லையே, அப்புறம் எதுக்கு சொல்லி சொல்லி என்ன பிரயோஜனம்? ரவி மட்டும் தான் நீங்க நினைக்கிறீங்க, இந்த 40 இயர்ஸ்ல ஏகப்பட்ட கவர்னரை பார்த்தாச்சுங்க, அதுல வந்து எனக்கு தெரிஞ்ச பர்னாலா மட்டும் டெல்லியோட கட்டளைக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னார், 91 திமுக ஆட்சி டிஸ்மிஸர், அது பெரிய புரட்சியாக அந்த காலத்தில் பார்க்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வந்து பட்வாரின்னு ஒரு ஆளுநர் இருந்தார், அதாவது நான் பத்திரிகைனா வர்றதுக்கெல்லாம் முன்னாடி எம்ஜிஆர் காலத்தில், 77 அவர் வந்து நிறைய விஷயங்கள்ல ரொம்ப கண்டிப்பும் கராரோடையும் நடந்து கொண்டார். அவர் வந்து ஒரு காந்தியர், அவர் ரொம்ப நாள் ஆளுநரை தாக்கு பிடிக்கல. ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்ஸ் என்னன்னா,
ஆளுநர் மாளிகையில வெளிநாட்டு விருந்தர்கள் தங்குவாங்க இல்லைங்களா, நான்வெஜ் எல்லாம் நான் போட மாட்டேன், லிக்கரும் சர்வ் பண்ண மாட்டேன்னு பட்வாரி சொல்றாரு. ஸோ அவர் ஏன்னா அவர் காந்தியன். அப்போ வந்து எல்லா வெளிநாட்டு விருந்தினர்களும் நட்சத்திர ஹோட்டலில் தங்க வேண்டியதாச்சு. அப்போ மொராஜ் தேசாய் வந்து பிரதமர், அவர் படுபயங்கரமான சிக்கன பேர் வழி, யூனியன் பிரதேசமே வேணானார் மொராஜ் தேசாய் வந்து. பாண்டிச்சேரியெல்லாம் என்னங்க சின்ன மாநிலம், அதில் வந்து பாண்டிச்சேரி காரைக்கால் தமிழ்நாட்டோட சேர்த்துருங்க, அப்புறம் வந்து மாகே ஏனாமலாம் அந்த பக்கத்து மாநிலத்தோட சேர்த்துருங்கன்னு அவர் ஒரு சஜஷன் கொடுத்து எம்ஜிஆர் வந்து தெரியாமல் அது சரிதான்ட்டாரு. அதாவது அவரோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவ்வளவு சின்ன மாநிலத்துக்கு எதுக்கு வந்து டெல்லி வந்து பணத்தை செலவு பண்ணணும், பக்கத்து மாநிலத்தோட சேர்த்த வேண்டியதானங்கிறது அவரோட பாயிண்ட். அவ்வளவு சிக்கன பேர் வழி தெரியாம முதலமைச்சர் எம்ஜிஆர் அதுக்கு சரின்னு சொல்லி இன்னைய தேதி வரைக்கும் அதிமுக வந்து பாண்டிச்சேரியில பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையாம போனதுக்கு அது ஒரு காரணம். அது பெரிய போராட்டம்லாம் வெடிச்சிருச்சு அந்த காலத்துல. இப்படியான ஒரு பட்வாரியான ஒரு ஆளுநரும் இருந்திருக்காங்க இங்க, இப்படியான பர்னாலா மாதிரியான ஆளுநரும் இருந்திருக்காங்க. ஆனால் பிற ஆளுநர்கள் பெரும்பாலும் அவங்க டெல்லி என்ன சொல்றாங்களோ அந்த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியோட விஷஸ், அவங்களோட விருப்பத்தை நிறைவேற்றுவது, இதை தவிர இவர்களுக்கு வேற அஜெண்டாவே கிடையாது. அப்படியான சூழ்நிலையில் இவர் அரசியல் சட்ட மாண்பையெல்லாம் எந்த ஆளுநரும் காப்பாத்துவாங்கன்னு எனக்கு தோணவே இல்லை. தமிழிசை அவர்களே எனக்கு சொல்லுங்க. வருகிற 20ஆம் தேதி வந்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு வர இருக்கு. இப்போ பேரறிவாளன் வழக்குல நீதிமன்றமே முடிவெடுத்து அதை தீர்ப்பு கொடுத்தது போல, இப்போ இந்த மசோதாக்களுக்கான விஷயத்திலையும் வந்து உச்சநீதிமன்றமே முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருக்கா, இல்லை வந்து எப்படி அதை பார்க்கறது? சுப்ரீம் கோர்ட் இஸ் சுப்ரீம்ங்க, அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. ஏன்னா கான்ஸ்டியூஷன் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அதிகாரம் ஆளுநர் அதிகாரத்தை மாதிரி பல பல மடங்கு, பலாயிரம் மடங்கு உயர்ந்த அதிகாரம் பேரறிவாளன் விஷயத்தில். அதுதான் அவங்க சொன்னாங்க, நீங்கள் உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தல, நாங்கள் எங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துகிறோம்னு ரொம்ப எளிதாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ வித்வோல்ட்டை பற்றி ஏற்கனவே வந்து ஜஸ்ட் இப்போ தான் ஒரு 1 வீக் பேக் தான் வந்து அதை சொன்னாங்க, வித்வோல்ட் பண்ணுற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது, ஒன்று நீங்கள் வந்து ஏற்றுக்குங்க, இல்லைன்னா சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்புங்க, இல்லைன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க, இதை தாண்டி அதிகாரமே கிடையாதுன்னு ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. வித்வோல்டே வந்து அது வேற பர்பஸுக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றின பிறகு கூட அதில் ஏதாவது ஒன்று தேவை ஏற்படலாம், புதிய தேவை, அல்லது அந்த சட்ட மசோதா நிறைவேற்றினதே தேவையில்லைன்னு ஆகலாம். அப்போ வந்து அதுக்கு ஒரு ப்ரொவிஷனாக வந்து வித்வோல்டு இருக்கு. வித்வோல்டு பற்றி நீங்கள் இதில் படிச்சு பாருங்க, கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி ப்ரொசீடிங்ஸில் படிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டீட்டெயிலாக இருக்குது. அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கான்ஸ்டியூஷனோட இம்பார்ட்டன்ட் எதுனா கான்ஸ்டியூஷன் மேக்கரோட விருப்பம், என்ன நோக்கத்துக்காக சட்டம் இயற்றப்பட்டது, இன்னின்ன நோக்கங்களுக்காக, அதுதான் உயர்வு. அப்போ அதைத்தான் வச்சு வாதாடுறோம். நான் எத்தனையோ வழக்குகள் அப்படி தான் வாதாடுவாங்க, சட்டம் நோக்கம் என்ன அதுதான் முக்கியமாக வாதாடுவேன், சட்டம் என்னன்னு வாதாடவே மாட்டேன். வாதாடலாம், ஆனால் அதை விட இது ரொம்ப நல்லா இருக்கும், இது வந்து நீதிமன்ற கோட்பாடாக இருக்கும். அப்போ அதைத்தான் சுப்ரீம் கோர்ட்டில் மூத்த வழக்கறிஞர்கள் சொல்ல போகிறாங்க. அப்போ வித்வோல்டு பண்ணுற அதிகாரம் இல்லை, ஆனால் ஐ வித்வோல்டுன்னு சொல்லிட்டாரு. சரி, அப்படியான அதிகாரம் இல்லாத அதிகாரத்தை பயன்படுத்தினாலும் ஏன் வித்வோல்டு பண்ணணும்னு ரீசனிங் பண்ணணும்ல, டீட்டெயிலிங், அது ரொம்ப முக்கியமாக. எத்தனையோ நீதிமன்ற தீர்ப்புகள், கிழமை நீதிமன்ற தீர்ப்பு, ஹைகோர்ட் தீர்ப்பெல்லாம் டீட்டெயில் இல்லாத காரணத்துக்காகவே வந்து சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிடும். செஷன்ஸ் கோர்ட் தீர்ப்பு டீட்டெயில் இல்லாத காரணத்துக்காகவே வந்து ஹைகோர்ட் வந்து அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணி விட்டுரும். அது டீட்டெயில் வேணும், என்ன காரணத்துக்காக நீங்கள் செய்கிறீங்க, ஒய், அது வேணும்ல. ஐ வித்வோல்னா நீங்கள் உடனே நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைவேற்றி அனுப்புகிற தீர்மானம், அதுக்கு வந்து ஒரு 2-3 மாதம் வந்து எல்லாரும் மண்டையை உடைச்சிட்டு சட்டத்துறையெல்லாம் வேலை பார்த்துருக்கோம், நீ வந்து ரொம்ப சிம்பிளாக ஒத்த லைனில் வந்து முடிச்சுட்டு போயிடுவீங்களா, வேற வழி இல்லை, இவரை வந்து அனுப்பதாங்க செய்யணும், வெரைட்டி வெரைட்டி விளக்கணும், அதை தாண்டி வேற வழி இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ இந்த பிரச்சனை இந்த இதோட முடிச்சுக்கணுவீங்க, இன்னொரு 15 நாள் கழிச்சு இன்னொரு பிரச்சனை கிளம்பப்படுறாரு, அவ்வளோதான். நீங்கள் பேட்டியினுடைய ஆரம்பத்தில் நீங்கள் சுட்டி காட்டீங்க, காங்கிரஸும் இதில் விதிவிலக்கு கிடையாது ஆளுநர்கள் கையாளுறதுல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ராஜஸ்தான் தேர்தல் பிரச்சாரத்தில் அசாம் ஆளுநர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. இப்போ கேரளாவில் ஒரு வெடி விபத்து சம்பவம் நடக்குது, கிறிஸ்துவ தேவாலயத்தில் வெடி விபத்து சம்பவம் நடந்த உடனே இங்கே ஜார்க்கண்ட் ஆளுநர் அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், தமிழிசை ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இப்படி ஆளுநர்கள் பிற மாநிலங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து மேற்கோள் காட்டி அவங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இல்லையா, இந்த பார்வையை நம்ம எப்படி பார்க்கறது, இல்லை காங்கிரஸ் கட்சிக்கும் இல்லை பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன ஆளுநர் கையாளுறதுல? அதெல்லாம் ஒரு வேறுபாடும் கிடையாதுங்க, காங்கிரஸ் கட்சி காலத்துலேயும் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு, எந்த வேறுபாடும் கிடையாது. ஓரளவுக்கு கொஞ்சம் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டாங்கன்னு வேணால் சொல்லலாம், பிஜேபி ஆட்சியில் சுத்தமாக அது இல்லைன்னு வேணால் நம்ம அப்படி வேணால் எடுத்துக்கிடலாம். மற்றபடி பிற மாநில விவகாரங்களில் இன்னொரு மாநிலத்தின் ஆளுநர் மூக்கை நுழைப்பது என்பது மிக தவறு. அப்படி நுழைச்சா நம்ம மாநிலத்தோட முதலமைச்சர் அவரும் வந்து
பிஜேபி ஆளுற மாநில மத்திய பிரதேச மேட்டர்ல நம்மளும் கருத்து தெரிவிக்கலாம்னு ஆயிரும் இல்லையா? அப்படிதானே ஆகும். ஃப்ரீ ஃபார் ஆல். அப்ப ஆளாளுக்கு கோல் அடிச்சுட்டு இருந்தா எந்த காலத்துல மேட்ச் முடியும்? சரி, ஒரு அரசியல் சாசனமே வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர் தான் ரொம்ப முக்கியம். அதாவது அதிகாரங்கள் பங்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன, அதிகார பங்கீடு, அதிகார வரையறை. உனக்கு இந்த அதிகாரம், எனக்கு இந்த அதிகாரம், இப்படி இட்ஸ் ஸ்கீம். கான்ஸ்டியூஷன் ஒரு ஸ்கீம், அதுக்குள்ள நம்ம செயல்படும் போதுதான் மக்கள் பணி நடக்கும். அல்டிமேட்டா யார் பெனிஃபிஷியரி? ஜனங்க தானே. நீங்க எல்லாரும் ஜனங்களுக்காக தானே வேலை பார்க்குறீங்க, ஜனங்களுக்காக தானே நீங்க வந்து தேர்தலில் வெற்றி பெறுறீங்க, அமைச்சராகிறீங்க, இல்லை வந்து பிரதமர் ஆகிறீங்க. அப்போ ஜனங்களோட நலன் அதை வந்து பிரதானமாக கொண்டால் இந்த பிரச்சனை வராது. அப்போ எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்க்கு அதிகமான ஒரு பொறுப்பு இருக்கு, அன்எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்க்கு அதை விட அதிகமான பொறுப்பு இருக்கணும். தேர்ந்தெடுக்கப்படுகிறார், அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, பொறுப்பு ஒன்று தான் செயல்படுவார். நான் தேர்ந்தெடுக்கப்படலை, எனக்கு வந்து சம்பளம் தராங்க, எனக்கு இவ்வளோ வசதி வாய்ப்பெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க, 150 ஏக்கர் காட்டுக்குள்ளே என்னை வந்து உட்கார வச்சு பராமரிக்கிறாங்க, மிகப்பெரிய பங்களா, சுற்றி வளைச்ச ஆள் போக்குவரத்து, இது போக இன்னொரு ஆபீஸ் வேற நான் வந்து ஊட்டியில் வச்சுருக்கேன். அப்போ நான் இன்னும் அதிகமான பொறுப்புணர்வோடு செயல்படணும்ல, அதான நியாயமாக இருக்க முடியும். ஆனால் ரவி வந்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் வந்து அவர் சர்ச்சையை தவிர வேற என்ன செஞ்சிருக்காரு சொல்லுங்க? என்ன சர்ச்சை? ஒன்று தான் அவரோட ரவியோட தாரகம் வந்துடும். அவர் தினம் காலையில் எழுந்திருச்ச உடனே இன்னைக்கு என்ன புதுசாக கிளப்பலான்னு யோசிப்பார். அண்ணாமலைக்கு போட்டியாக இருக்காருங்க ஆர் என் ரவி, அதான் சிக்கல். அண்ணாமலையே அதில் வெக்ஸ் ஆகிட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுநர் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொன்னது அண்ணாமலை, அவர் வந்து சங்கரையா கௌரவ டாக்டர் மேட்டரில் ஆளுநரை அண்ணாமலை தான் கண்டிக்கிறாரு. என்ன காரணம்னா, போகிற போக்க பார்த்தா அண்ணாமலை நமக்கு போட்டியால் அந்த ஆர் என் ரவி வராருன்னு நினைப்பார் போல இருக்கு. அப்படிதான் இருக்கு, பிராக்டிக்கல் நல்ல வரும். சரி, இப்போ ஒரு பிரச்சனையை முடிச்சிட்டாரு, ரைட்டு அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கே போக முடியாது. ஒரு வருஷமா என்னங்க ஆளுநர் எத்தனை விவாதம் வச்சிருக்கோம் சொல்லுங்களேன், உங்க சேனல்லயே எத்தனை வாட்டி பேசியிருக்கோம், சட்டமன்றத்திலயே எத்தனை வாட்டி பேசியாச்சு, மக்கள் மன்றத்திலயும் பேசியாச்சு. ஆனா பிற பிரச்சனைகள் பின்னுக்கு தள்ளப்படுதுங்க. உண்மையிலே இன்னைக்கு வந்துங்க, நான் வந்து விவசாயிகளோட குண்டா சாக்டை வந்து மிக கடுமையா நேரத்துல இருந்து கண்டிச்சுட்டு வரேன், பலரும் கண்டிச்சுட்டு இருக்காங்க, என்னை மாதிரி பலரும் கண்டிச்சுட்டு இருக்காங்க. பெரிய தவறு அது. அரசாங்கம் எப்படியோ தவறு செஞ்சிருச்சு, 6 பேரை ரிலீஸ் பண்ணிருச்சு, இன்னும் ஒருத்தர் ரிலீஸ் பண்ணணும், அருளை அதை பண்ணலை. அரசாங்கம் விட்டு அறிக்கை தப்பு, என்னமோ விவசாயிகளுக்கு பிச்சை போடுற மாதிரி அறிக்கை கொடுத்துருக்காங்க. விவசாயம் பண்ணுறதே கஷ்டங்க இன்னைக்கு இருக்கிற சூழலில். எங்க சோறு சாப்பிட்ற எல்லாருமே விவசாயி தான், இன்னொரு மாவட்டத்துலேருந்து வந்து இங்கே போராட்டத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? இங்கே இருந்தானே டெல்லிக்கு போய் ஐயா கண்ணு போராட்டம் நடத்துறாரு. அப்போ அது என்ன பாயிண்ட்டுன்னு ஏ பேசுறாருன்னு எனக்கு புரியல. வேறு மாவட்டத்திலேருந்து வந்தாருன்னா வேறு மாவட்டம் எங்க எங்கேயா இதுலையா இருக்கு, சவுதி அரேபியாலையா இருக்கு, அது இங்கே இருக்கிற மாவட்டம், அவர் போராடுறாரு. அப்படித்தானே எல்லா விவசாய சங்கமும் அப்படித்தானே? ஒரு மாவட்டத்தில் விவசாய சங்க தலைவர் இருப்பாங்க, எல்லா மாவட்டத்துக்கும் தான் போவாங்க. நம்மால் வேறு எங்கேயோ இருந்தார், அவர் எல்லா மாவட்டத்துக்கும் தான் டூர் போயிட்டு இருந்தாரு. இப்போ பிஆர் பாண்டியன் அவர் தஞ்சாவூர்காரரு, எல்லா மாவட்டத்துலையும் தான் விவசாய போராட்டத்துக்கு போவார். அப்போ வேற மாவட்டத்துலேருந்து இங்கே வந்து போராட்டம் பண்ணக்கூடாது, என்ன பேச்சுன்னு அமைச்சர் பேசுறாருன்னு எனக்கு புரியல. ஆனால் இவ்வளோ முக்கியமான பிரச்சனைகள் வந்து பின்னுக்கு தள்ளப்படுகின்றன, என்னோட வருத்தம் வந்து அது. காரணம் வந்து இந்த அரசியல் பிரச்சனையை தான் நம்ம பேச வேண்டியது இருக்கு. அப்போ இந்த ஆளுநர் எதையாவது ஒன்றை உருப்படியாக செய்கிறாருன்னா செய்யலை, உருப்படியாக செய்ய வேண்டிய வேலைக்கும் முட்டுக்கட்டை போடுறாரு. அதனால தான் அந்த நிர்வாக எந்திரம் ஸ்தம்பிக்குதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கோட்டையை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 நாளாக இந்த வேலை தான் நடந்துகிட்டே இருக்கு, வேற எந்த வேலையுமே நடக்கலை. அப்போ என்ன பயன் ஆளுநரால், என்ன பயன்? அவர் பாட்டுக்கு இதை கிளப்பி விட்டுட்டு அப்படியே அங்கே ராஜ்பவனில் ஹாப்பியாக உட்காந்துருப்பாரு. நைனா நாகேந்திரன் வந்து சட்டமன்றத்தில் தன்னுடைய கருத்து வெளிப்படுத்துறாரு இல்லையா? அதாவது நீங்கள் சட்டமன்றத்தை வந்து அரசியல் மேடையாக பயன்படுத்திட்டு இருக்கீங்க, பொதுக்கூட்ட மேடையாக பயன்படுத்துறீங்கன்னு சொல்கிறாரு. இங்கே வந்து ஆளுநர் பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க, நீங்கள் ஆளுநர் பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அனுமதி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அது சட்டமன்றத்தில் இறையாண்மை பாதிக்கப்படுகிறதுன்னு வெளிநடப்பு செய்கிறாரு. இப்போ அதையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆளுநர் செய்ய தவறிய கடமைகளை பற்றி பேசும்போது ஆளுநரை பற்றி பேசுவதா, கடமைகளை பற்றி பேசுவதா? ஆளுநரை பற்றி நீங்கள் சொல்லித்தானே ஆகணும். வித்வோல்ட் அசன்ட்னா என்ன? வித்வோல்ட் அசன்ட்டுக்கு ஆளுநருக்கு பவர் இருக்கா இல்லையா? ஆளுநர் அரசியலமைப்பு சாசனத்தையே மீறி செயல்படுறாரா இல்லையா? இந்த கேள்விக்கெல்லாம் நம்ம வந்து விளக்கம் கூறும்போது ஆளுநரை பற்றி தானே பேச ஆகணும். அது எப்படி பேச அவர் நைனா சொல்ற எனக்கு புரியவே இல்லை. ஆளுநரை பற்றி பேசாமல் வேறு எப்படி பேச முடியும்? எக்ஸ் என்பவர், ஒய் என்பவர் அப்படியே பேச முடியும்? சரி, அவங்க வெளிநடப்பு செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க, அது அவங்க உரிமை, வெளிநடப்பு செய்யலாம், தவறு கிடையாது.
ஆனா பாயிண்ட் வந்து எல்லாமே தப்பா சொல்ற அதான் அப்பா அண்ணாச்சி சொன்னாரு, நாளைக்கு நீங்களே கூட ஆளுநரா போலான்னாரு. என்னோட ஒரே வேண்டுகோள், நயினார் நாயேந்திரனுக்கு அப்படியான ஒரு வாய்ப்பு கிடைத்தா ஒரு நல்ல ஆளுநராக அவர் நடந்து கொள்ள வேண்டும், அந்த எங்க போறாரோ அந்த மாநில மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறது தான் என்னோட ஒரே பாயிண்ட். அப்போ அவர் ஒத்திசைவு பட்டியலை பத்தி பேசுறாரு. ஒத்திசைவு பட்டியல்ல இதெல்லாம் இல்லை, அதாவது கல்வியை வந்து மாநில பட்டியல இருந்து இந்திரா காந்தி காலத்துல பொது பட்டியல் கொண்டு போயிட்டாங்க. அது நம்ம ஆரம்பத்திலிருந்தே கண்டிச்சுட்டே வரோம், மீண்டும் அது மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் நம்மளோட நோக்கமே. பொது பட்டியலுக்கு கொண்டு போனதுக்கும் ஆளுநர் வேந்தராக இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. யூஜிசி கூட அப்படி சொல்லலை, சென்னாரிட்டி காலத்திலே இந்த பிரச்சனை ஜெயலலிதா காலத்திலே வந்துருச்சு. வந்தப்போ வந்து பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக தீர்மானம்லாம் நிறைவேற்றி அது அப்படி நின்று போச்சு. ராஜா ஏற்கனவே குஜராத்தில் இருக்கு, அவர் பொன்மொழி அதை சொன்னார், வெஸ்ட் பெங்காலில் மத்திய பல்கலைக்கழகம் நிறைய இதுக்கு வந்து ஜனாதிபதி இல்லைன்னா பிரதமர் வந்து வேந்தராக இருக்காங்க, நிறைய இருக்காங்க. அப்போ மாநில செலவு 13 பல்கலைக்கழகம் இருக்கு நமக்கு உயர்கல்வித்துறை கீழே, மாநிலம் செலவு பண்ணுது, மாநிலம் செலவு பண்ணும்போது வேந்தர் அப்பாயின்மெண்ட்டு வேற ஒருத்தட்ட இருக்கு இப்போ, அதான் நிலவரம். மத்திய அரசாங்கத்திடம் கவர்னர் அப்பாயின்மெண்ட் இருக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ ஏன் கவர்னர் வந்து டெல்லிக்கு வாலாட்டுறாரு? ஏன்னா அவங்க தான் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி டியூரிங் த பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட், இதுதான் அதாவது விரும்பும் வரை பதவியில் நீடிப்பது. டெனியூர் இல்லை, 5 டெனியூர்லாம் இல்லை, குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை பதவியில் இருக்கலாம். அதே மாதிரி வேந்தர் விரும்பும் வரை துணைவேந்தர் பதவியில் இருக்கலாம்னு ஆயிருதுல்ல, அப்போ துணைவேந்தர்கள் வேந்தருக்கு தானே கட்டுப்படுவாங்க. ஆனால் செலவு பண்ணுறது சம்பளம் கொடுக்கறது யாரு? மாநில அரசு. அப்போ மாநில பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கும் உரிமை மாநிலத்திற்கே கிடையாதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? அது எப்படி அப்படின்னா ஏன் மத்திய பல்கலைக்கழகத்துக்கு பிரதமர் இருக்காரு? அப்போ இந்த இடத்துல நமக்கு அனாமலி இருக்கு. சரி, கான்ஸ்டியூஷன் 1950 போடும்போது இது எல்லாத்தையும் நம்ம வந்து 75 கழிச்சு இவங்கெல்லாம் வருவாங்க, ஆர் என் ரவி வருவார், பொன்முடி வருவார், ஸ்டாலின் முதல்வர் ஆவார்லாம் கான்ஸ்டியூஷன் மேக்கர் நினச்சிருக்க மாட்டாங்க. பொதுப்படையாக அவர்கள் சில விஷயங்களை வகுத்திருப்பார்கள். என்ன நினச்சிருப்பாங்க? ஒரு பெரிய மனுஷன் வருவாயா, ஒரு எமினன்ட் பர்சன் வருவான், மதிப்புறும் மனிதர்கள் வருவாங்க, யுவர் எக்ஸலன்சிஸ் வருவாங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்து பக்குவமாக நடந்துக்குவாங்க, இப்படி தானே எதிர்பார்ப்பு இருக்க முடியும். அந்த எதிர்பார்ப்புகளுக்கு மீறி வந்து செயல்படும் போது தானே இந்த சிக்கல் வருது. அப்போ அப்பாயிண்டிங் அத்தாரிட்டியோட விருப்பத்துக்கு நடக்க வேண்டும் என்பது வைஸ் சான்சலரோட எண்ணமா மாறிடுது. அந்த இடத்துல அந்த சிக்கல், இந்த சிக்கல் வந்துருதுங்க. அது போக அவர் நயனாரன் சொன்ன இன்னொன்று தப்பு, அதாவது உயர்கல்வித்துறை செயலாளர் வந்து சிண்டிகேட் மெம்பர் ஆகணுங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஏற்கனவே அவங்க சிண்டிகேட் மெம்பர் தான். அப்போ நான் சிண்டிகேட் மெம்பராக இருக்கும்போது ஜெயந்தி ஐஏஎஸ் வந்து உயர்கல்வித்துறை செயலாளர், அவங்களும் சிண்டிகேட் மெம்பர் தான். நிதித்துறை செயலாளர் கொண்டு வரணுன்றார் அவர். என்ன காரணம்னா ஃபைனான்ஸ் வந்து அவங்க தான் விடுவிக்கிறாங்க. இப்போ நீங்கள் நிறைய இது பார்த்தீங்கன்னா நிதித்துறையில் போய் நிலுவையில் இருக்கும். நம்ம தியாகராஜன் நிதித்துறை அமைச்சராக இருக்கும்போதே அவர் மேலே வைக்கிற குற்றச்சாட்டே என்னன்னா, ஏராளமான விஷயம் வந்து நிதித்துறையில் நிலுவையில் இருக்கு, குயிக்காக வரமாட்டேங்குது, அந்த வேகமாக வந்து அரசு எந்திரம் செயல்பட முடியலைங்கிறது தான் குற்றச்சாட்டை அவர் மேலே வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா நிதித்துறை அப்படி தான் இருக்கும், நாளைக்கு ஆடிட்டுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். ஸோ அவங்க கடினமாக தான் இருப்பாங்க. நாவலர் நிதியமைச்சராக இருந்தப்பையும் அதை நான் பார்த்துருக்குறேன். இப்போ நான் சொன்ன மொராஜ் தேசாணி பிரதம அமைச்சராக இருந்தால் அது உள்ள ஒரு உதாரணம். அவர் நிதியமைச்சராக இருந்தப்பையும் அப்படி தான் இருந்தார். நிதியமைச்சராக இருக்கும்போது கலைஞர் வந்து 69 ஏதோ ஒரு நம்ம திட்டங்களுக்கு வறட்சி, இப்போ வறட்சிக்கு வந்து பணம் கொடுக்கணும்ட்டு போகும்போது மொராஜ் தேசாய் என்ன சொன்னார்னா, நான் என்ன வீட்டுக்கு பின்னாடி பணம் காய்க்கிற மரமாக வச்சுருக்கேன், நீங்கள் கேட்குறப்பெல்லாம் நிதி கொடுக்கன்னு சொல்லிட்டாரு. நெஞ்சுக்கு நீதியில் கலைஞர் அதை எழுதியிருக்காரு. இப்படி வந்து ஒரு நிதியமைச்சர் சொல்கிறாருங்க மாநில முதல்வர்கிட்ட நம்ம என்ன திட்டத்தை நிறைவேற்ற முடியும்னு. 69 நிலவரம் காரணம் என்னன்னா இது இப்படி தான் இருக்கும், இந்த சிஸ்டம் இதுதான், சிஸ்டத்துக்குள்ள தான் நம்ம வாழணும். இப்போ சிஸ்டத்துக்குள்ளே வாழும்போது தேவையற்ற பொலிட்டிக்கல் ப்ரெஷரை வந்து கவர்னர்ஸ் வந்து கொண்டு வர்றாங்க, இதான் இதோட உண்மையான பிரச்சனை. ஆர் என் ரவிக்கு முன்னாடி இருந்தவரும் ஆய்வு நடத்துகிற அது இதுன்னு அதிகார மீறல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தார். ஆனால் அவர் பொலிட்டிக்கல் ப்ரெஷரை அந்த கவர்மெண்ட் மேரில் போடலை. அவர் 2 நிலுவையில் வச்சுருந்தாலும் போன கவர்மெண்ட் அதை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா பொலிட்டிக்கலி அவங்க வந்து ஒரே நிலைமையில் இருந்தாங்க, அதாவது மத்திய அரசு சார்ந்து வந்து இங்கே மாநில அரசு இயங்குச்சு. இப்போ வந்து பொலிட்டிக்கலி ஒரே வேவலத்தில் இல்லை. ஸோ இயல்பாக ஆர் என் ரவி வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி மாதிரி நடந்துக்கிறார். ஆர் என் ரவியோட சிக்கல் என்பது அவர் எதற்கும் வந்து கட்டுப்பட மாட்டார், மோடி அமித்ஷாவுக்கு தான் கட்டுப்படுவார். அவர்கிட்ட கேட்டால் அவரே கூட பல நேரங்கள் அதை ஓப்பனாகவே சொல்கிறாரு. மோடி வந்த பிறகுதான் ஐஐடி ஐஐஎம்லாம் வந்துச்சுன்னு ஒரு தடவை சொன்னார். அதெல்லாம் வந்து 1960 வந்த விஷயம்தான். அப்போ எல்லாமே மோடி தான்,
என்கிற மாதிரியான ஒரு மனநிலை பிஜேபிக்காரர்களுக்கு இருக்கலாம், தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஆளுநர்களுக்கு அப்படி ஆகும்போது அதுல வந்து அரசியல் சிக்கல் வருது. அப்படி என்றால் இதுதான் நிலவரம். அப்ப இப்ப என்ன ஆகும், சட்டமன்றம் அனுப்பிடுச்சா, ஆளுநர் அதை பேசாம நில்வெல்ல வச்சிருக்க போறாரு. அப்ப சுப்ரீம் கோர்ட் தான் இதுல தலையிடணும். இப்ப நீங்க கேட்ட முதல் கேள்விக்கான விடை வரும், சுப்ரீம் கோர்ட்டே ஆளுநரோட அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அவர் வித்வல் பண்ற பவர் கிடையாது, எனவே எல்லா சட்ட மசோதாக்களையும் நிறைவேற்றியதாகத்தான் அர்த்தம்னு சொல்லிருச்சுன்னா ஆளுநருக்கு தான் அசிங்கம். ஏன்னா அவரு திருப்பி அந்த வேந்தர் பதவி அதுல போய் மாட்டிடுறது. அப்ப யூஜிசியை வந்து அதுக்குள்ள கொண்டு வரணும். இப்போ திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ யூஜிசியை ஒரு பார்ட்டியா சேர்த்து விடுவாங்க. யூஜிசி வந்து என்ன விதி வச்சிருக்கு, அப்படி வேந்தரா வந்து இருக்கணுமா இருக்கக்கூடாதா, இந்த கேள்வியெல்லாம் வரும். ஆக ஒட்டு மொத்தத்தில் சுப்ரீம் கோர்ட் நேரமும் இதில் வேஸ்ட் ஆகும். அதாவது கடைசி கடைசியாக இது தேவையற்ற விவாதமாக போய் முடிஞ்சிடும். ஏற்கனவே மாநில அரசோட நேரம் வீணாயிட்டே இருக்கு. ஆளுநருக்கு நேரத்தை பற்றி கவலையே இல்லை. ஆனால் அவர் யாருக்கும் அவர் பொறுப்பு கிடையாது, யாருக்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவர் யார்ட்டையும் போய் ஓட்டு கேட்க போகிறது கிடையாது. இந்த மாநிலத்தில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, நாளைக்கு வேற மாநிலத்துக்கு அனுப்புனா வேற மாநிலத்தில் சம்பளம் வாங்குவார். உண்மையிலே பிஜேபி அரசு எந்த மாநிலத்துக்கு இவரை அனுப்பிடக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஒரே வேண்டுகோள். ஏன்னா நம்ம பெற்ற துன்பத்தை வேற யாரும் பெற வேண்டியது இல்லை, நம்ம பெற்ற இன்பத்தை தான் இந்த வையகம் பெறணும். ஆனால் ஆர் என் ரவி அவங்க விட்டு கொடுப்பாங்களாங்கிற சந்தேகம் தான். ஏன்னா அவங்க அஜெண்டாவை இவர் நிறைவேற்றிட்டு இருக்காரு. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இதை தவிர மாநில அரசுக்கு வேறு வழி இல்லை. ஆனால் இந்த வழியால் உண்மையில் வழி பிறக்காது. நன்றி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. நாட்டு பிரச்சனைகள் இருக்குது, விவசாயிகள் பிரச்சனை இருக்குது, அதையெல்லாம் பேசாமல் இன்றைக்கி வந்து ஆளுநரை பற்றி பேச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோன்ட்டு முக்கியமான கருத்தை வெளிப்படுத்தியிருக்கீங்க. நன்றி சார், ரொம்ப நேரத்துக்கு மிக்க நன்றி.